தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 5 நாட்களே உள்ள நிலையில் மதுரையில் உள்ள 4 மாட வீதிகளில் புத்தாடை வாங்க பொதுமக்கள் குவிந்து வருகிறார்கள். இதுகுறித்து நம்முடைய மதுரை செய்தியாளர் மருதுபாண்டி அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 5 நாட்களே உள்ள நிலையில் மதுரை மாநகரின் முக்கியமான மையப்பகுதியாக இருக்கக்கூடிய விளக்கத்தூர் 4 மாசி வீதிகளில் தீபாவளி பண்டிகைக்கு புத்தாடை வாங்குவதற்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு பொதுமக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இது மட்டுமல்லாமல் பொதுமக்களின் வருகை என்பது மதுரை மாநகரை பொறுத்தவரை அதிகளவே இருக்கிறது. இதன் காரணமாக காவல்துறையினர் பாதுகாப்பு என்பது அங்கு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. 4 மாசி வீதிகளில் முக்கியமான சந்திப்புகளில் கண்காணிப்பு கோபுரங்கள் மூலம் பொதுமக்கள் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் வந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. சுமார் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மதுரை மாநகரில் வந்து பொருட்கள் வாங்க வரும் மக்கள் வந்து எந்த சிரமமும் இல்லாதவர்களுக்கு மதுரை மாநகரின் புறநகர் பகுதியிலிருந்து வரும் வாகனங்களில் அங்காங்கே தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு தற்காலிக பார்க்கிங் வசதியும் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் வந்து குற்றச்சம்பல் ஈடுபவர்களை கண்டறியும் வகையிலும் தொடர்ந்து ஒலிபெருக்கி மூலம் காவல்துறையினர் அவர்களுக்கு பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கி வருகிறார்கள். தங்கள் உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு தொடர்ந்து அறிவுரை வழங்கி வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை கொரோனா தொற்று என்பது அதிக ஆரம்ப காலத்தில் அதிக அளவு தொற்று இருந்தாலும் தற்போது கணிசமாக குறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் தொற்றை கட்டுப்படுத்தும் விதமாக பொதுமக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றப்பட வேண்டும், முகக்கவசங்கள் அணிய வேண்டும் என தொடர்ந்து காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் தொடர்ந்து அறிவுரை வழங்கி வருகிறார்கள். மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த தீபாவளி கொண்டாட்டத்திற்கு பொதுமக்கள் என்பது அதிக அளவு தங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க வந்து குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். பொதுவாக மதுரை மாநகரின் மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய 4 மாசி வீதிகளில் அதிக அளவு வணிக நிறுவனங்களும் கடைகள் இருக்கிறது. அதற்காகவே பொதுமக்கள் அந்த பகுதியில் குவிந்து வருகிறார்கள். பொதுவாக பொதுமக்கள் வந்து சாலையோர கடைகளில் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் மிகவும் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் என்று சொல்லலாம். இருப்பினும் கடந்த ஆண்டு ஒப்பீடுகளில் தற்போது பொதுமக்களின் அளவு என்பது குறைந்த அளவு இருப்பதாகவும் வியாபாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூஸ் செவன் தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமாரோட மதுரையிலிருந்து மருதுபாண்டி. எங்களோட எந்த கடையில வேணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் வீடியோல ஷாப்பிங் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்க்கு போத்திஸ்.com இருக்கு. நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.